சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ரொம்ப அருமையான மனமா இருக்கக்கூடிய சாம்பார் சாதம் பிசிபில்லாபாத் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இந்த பிசிபில்லாபாத் கர்நாடகா ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா, அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய இந்த சாம்பார் சாதம் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இந்த சாம்பார் சாதத்துல நம்ம அரிசி, பருப்பு, அதுல நிறைய வெரைட்டியான காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்த்து செய்யும் போது ஆஹா, இதனோட மனமும் சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சு அருமையான ஒரு பவுடரை ரெடி பண்ணிட்டு இந்த சாம்பார் சாதத்துல சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா, இதனோட பிளேவரும் டேஸ்டும் அட்டகாசமா இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிற நேரத்துல ரொம்ப ஈஸியாவும் குயிக்காவும் பண்ணி முடிச்சிடலாங்க. சாம்பார் சாதத்துக்கு நல்ல ஒரு சைடிஷா பாத்தீங்கன்னா, அப்பளம், வடகம், இது எல்லாமே நம்ம சேர்த்து சர்வ் பண்ணும்போது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி ரைஸுங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூடங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சாம்பார் சாதம் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் இங்க எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. என்னென்ன பொருட்களை நம்ம எந்தெந்த அளவுல எடுத்து செய்யறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டே பாத்துடலாங்க. பிசிபில்லாபாத் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா, நான் இங்க ப்ரெஷர் பேன அடுப்புல ஏத்தியாச்சுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியும் பருப்பையும் நம்ம இதுல நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. அதனால இப்ப நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க, அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேங்க. அதனால நான் இப்ப இதுல 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இதுல 4 டம்ளர் தண்ணி சேர்த்தியாச்சுங்க. இந்த தண்ணி கொதி வந்ததையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இதுக்குள்ள சேர்த்தி வேக வைக்கலாங்க. இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் செய்யறதுக்கு 200 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேங்க. இது நார்மலா வீட்டுல நம்ம எப்பவும் சமைக்கக்கூடிய ரைஸுங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா, அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு 100 கிராம் இருக்குங்க. 200 கிராம் ரைஸ், 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நான் இன்னைக்கு எடுத்து நம்ம பிசிபில்லாபாத் செய்யலாங்க. வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சூடாயிருச்சுங்க. இப்ப இதுல நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியும் பருப்பையும் ஒரு 2-3 தடவை நல்ல தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்ப இந்த அரிசியும் பருப்பையும் இதுல சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு, அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. எடுத்துக்கிட்ட அரிசியும் பருப்பையும் 3-4 விசில் விட்டு நல்லா நம்ம குழைய வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாத்துக்கான மசாலா பவுடரை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்ப நான் பேனை அடுப்புல ஏத்தியாச்சுங்க. எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நான் இப்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேங்க. எண்ணெய் எதுவும் சேர்த்தாம அப்படியே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்புங்க. கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு 4-5 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய்களை சேர்த்திக்கோங்க. எடுத்துக்கிட்ட இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்மளுக்கு வறுபட்டதையும் அருமையான மனமா இருக்குங்க. அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வறுக்கும் போது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே வறுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்ட இந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வறுபட்டுருச்சுங்க. இப்ப இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேங்க. இதுக்கு வெள்ளை எள் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதைய வறுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு மசாலா பவுடர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மணமா இருக்குங்க. கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல வந்து நம்மளுக்கு நல்ல காஞ்ச தேங்காயா இருந்தா ரொம்ப நல்லது, இல்லைன்னாலும் இந்த மாதிரி துருவி நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காயில இருக்க இந்த தண்ணி எல்லாம் நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆக நம்ம வறுத்து எடுத்துட்டு நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாங்க. நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிசிபில்லாபாத் பவுடரை நம்ம ஃபைனா அரைச்சு வேணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சும் நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி அளவுகள்ல உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும்னா, நம்ம கொடுத்துருக்கிற அளவை அப்படியே டபுள் பண்ணி நீங்க இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற விட்டு அதே மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சு எடுத்து நல்லா ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு பிசிபில்லாபாத் செய்யணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க இந்த பவுடரை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பிசிபில்லாபாத்தை தாளிச்சிடலாங்க.
இப்ப நானு அதுக்கு ஒரு பேனை அடுப்புல ஏத்தியாச்சுங்க. அது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டேங்க. எடுத்துக்கிட்ட எண்ணெய் சூடானதையும் அதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிறேங்க. கடுகு வந்து இப்ப நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. நானு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ள சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. எடுத்துக்கிட்ட வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. எடுத்துக்கிட்ட தக்காளி வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணுங்க. அதனால ஒரு லிட்டர் வச்சு கவர் பண்ணி ஒரு 30 செகண்ட் நம்ம தக்காளியை நல்லா சாஃப்டா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. தக்காளி பாருங்க நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிருச்சுங்க. அவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெரைட்டியான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிரலாங்க. ஒரு முருங்கைக்காய்ங்க, ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 பீன்ஸ் சேர்த்திக்கிறேங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்திக்கிறேங்க. இது ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, அதனால நான் இப்போ இதை டைரக்டா இது கூட சேர்த்திக்கிறேங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. வெரைட்டியான வெஜிடபிள்ஸை எடுத்து நம்ம பிசிபிளா பாத்த செய்யறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு நம்ம பிசிபிளா பாத் ரொம்ப அருமையான டேஸ்டாகவும் மனமாகவும் இருக்குங்க. எடுத்துக்கிட்ட காய் எல்லாத்தையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலால வதக்கி எடுத்துக்கலாங்க. கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. பருத்தி எடுத்து வச்சிருக்க பிசிபிளா பாத் பவுடரையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பிசிபிளா பாத்துக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிபிளா பாத் பவுடர் தாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை நம்ம நல்லா வறுத்து இந்த மாதிரி பிசிபிளா பாத் செய்யும்போது ரொம்ப அருமையான ஃப்ளேவராக இருக்குங்க. எடுத்துக்கிட்ட பிசிபிளா பாத் பவுடரையும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஏத்திருக்கிற தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரணுங்க. அதுக்காக ஒரு லிட்டர் வச்சு கவர் பண்ணி நம்ம நல்லா நம்மளோட தண்ணியை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க நம்ம சேர்த்துன தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு கொதி வந்துருச்சுங்க. குடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம இதையும் இது கூட சேர்த்து புளி கரைச்சல் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கொதி வரணுங்க. எடுத்துக்கிட்ட அரிசியும் பருப்பும் பாருங்க நல்லா நம்மளுக்கு குழைவா வெந்துருச்சுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. நம்மளோட சாப்பாட்டை நம்ம நல்லா மசிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம சேர்த்துன புளித்தண்ணியும் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாங்க. வெல்லம் சேர்த்தி செய்யும் போது நம்ம சேர்த்தி இருக்கிற நாரம் புளிப்பு இது எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க. இந்த பிசிபில்லா பாத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்ப நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசி துவரம்பருப்பையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு குழைவா கட்டிகள் எதுவும் இல்லாம நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஒரு 3-4 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட சாதத்துக்கு அருமையான ஃப்ளேவரா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கடைசியில சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையான அரோமாவா இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு ஒரு மீடியமான ஃப்ளேம்லயே நம்மளுடைய விசிபிளா பாத் வெந்து வரட்டுங்க. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா நெய் முந்திரிய தாளிச்சு நம்மளோட பிசிபிளா பாத்தோட சேர்த்திடலாங்க. நெய் சூடானதையும் நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு 10-12 முந்திரி பருப்பை இப்ப இது கூட சேர்த்திக்கிறேங்க. எடுத்து கடைசியா நம்ம பிசிபிளா பாத்ல சேர்த்தும் போது நம்ம அதை வாயில கடிப்படும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு அருமையான டேஸ்டா இருக்குங்க. நம்ம எடுத்துக்கிட்ட முந்திரி வந்து நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா நெய்யில வறுத்து எடுத்தாச்சுங்க. நம்மளோட பிசிபிளா பாத் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்துருச்சுங்க. இப்ப கடைசியா இதுல முந்திரி நெய்யையும் நம்ம தாளிச்சு இப்ப இதுல சேர்த்திடலாங்க. நம்மளோட அருமையான பிசிபிளா பாத் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சுங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் நானு இது கூட சேர்த்திக்கிறேங்க. நம்மளுடைய சாம்பார் சாதம் அட்டகாசமா அருமையான மனமா நம்மளுக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸுங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிற சாம்பார் சாதத்துக்கு நல்ல சைடிஷாக பார்த்தீங்கன்னா அப்பளம் வடகம் இருந்தால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான சாம்பார் சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய
இந்த சாம்பார் சாதம் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சுங்க. நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல வர மற்ற வீடியோஸையும் பாருங்க. இதுவரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.